தனியார் பேருந்து சேவைகள் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு. டொலரில்லே கொழும்பு துறைமுகத்தில் தவம் கிடக்கும் எரிபொருள் கப்பல் இன்றைய வானிலை அறிவித்தல். தண்ணீர் கட்டணமும் உயர்கின்றது. பொதுமக்களுக்கு பேரதிர்ச்சி, மீண்டும் பாரிய அளவில் அதிகரிக்கும் பால்மா விலை. கோட்டாபய பதவி விலகினால் அடுத்து என்ன நடக்கும்? நாட்டில் எதிர்வரும் நாட்களில் தூர பிரதேச தனியார் பேருந்து சேவையினையும் ஒப்பீட்டளவில் மட்டுப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுழு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அதன்படி எரிபொருள் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் வரை தனியார் பேருந்து சேவை இவ்வாறு மட்டுப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தீவிரமடைந்துள்ள எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக தனியார் பேருந்து சேவையாளர்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டு தற்போது 20% பேருந்துகள் மாத்திரமே சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றது. தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ள பேருந்து கட்டண அதிகரிப்பு எரிபொருள் விலையின் முகாமித்துவம் செய்யும் வகையில் அமையாது. சிசேட்கோ எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தனியார் பேருந்துகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுமாறு ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டது. ஆயினும் அது நடைமுறைக்கு சாத்தியமற்றதாக காணப்படுகின்றது. 20,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 20,000 மெட்ரிக் டன் விமானங்களுக்கு எரிபொருளை ஏற்றி வந்த கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்திற்கு வெளியே 6 நாட்களாக நங்கூரமிடப்பட்டுள்ளது. அந்த கப்பலில் இருந்து எரிபொருளை இறக்குவதற்கு தேவையான டொலர்கள் வழங்கப்படாததே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. கப்பலில் எரிபொருளுக்காக செலுத்த வேண்டிய 42 மில்லியன் அமெரிக்க டொலர் தொகையை எரிசக்தி அமைச்சினால் கண்டுபிடிக்க முடியவில்லை என கூறப்படுகின்றது. தேவையான அளவு டொலர்கள் தனியார் வங்கிகளுடன் பெற்று கொள்ளுமாறு மத்திய வங்கி அறிவுறுத்தியுள்ள போதிலும், நாட்டின் முன்னணி தனியார் வங்கிகள் கூட தேவையான அளவு டொலர்களை வழங்க முடியாது கைவிரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அதன்படி ஊவா மாகாணத்திலும், மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் சிறிதளவான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். நீர்க்கட்டணத்தை அதிகரிக்குமாறு நீர்வழிகள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக குடிநீர் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என சபை தெரிவித்துள்ளது. இதேபோல தொடர்ச்சியாக 6 மாதங்கள் மற்றும் 1 வருடமாக நீர் கட்டணம் செலுத்தாதவர்களின் இணைப்பை துண்டிக்க நீர்வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தீர்மானித்துள்ளது. கோவிட் தொற்று தொடங்கியவுடன் குடிநீர் இணைப்புகள் துண்டிக்கப்படுவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. நிலுவையில் உள்ள நீர்க்கட்டணங்களின் மதிப்பு ரூபாய் 7 பில்லியனை தாண்டியுள்ளதாக நீர்வள அதிகாரி சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேபோல மின்கட்டணத்தை அதிகரிக்கவும் கோரிக்கை முன்வைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ பால்மாவின் விலை 1,345 ரூபாயிலிருந்து 1,945 ரூபாவாகவும், 400 கிராம் பேக்கெட்டின் விலை 540 ரூபாயிலிருந்து 800 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார ராஜா கவச்சர் லசந்த் அழகியவன் கடந்த 7ஆம் தேதி வழங்கிய அறிவித்தலின் பிரகாரம் 1 கிலோ பால்மாவின் விலை 600 ரூபாவினாலும், 400 கிராம் பொதியின் விலை 260 ரூபாவினாலும் அதிகரிக்கப்படவுள்ளது. உலக சந்தையில் 1 கிலோ பால்மாவின் விலை 2.8 அமெரிக்க டாலர்களிலிருந்து 5.3 அமெரிக்க டாலர்களாகவும், அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுவதை 202 ரூபாவிலிருந்து 280 ரூபாவாகவும் அதிகரித்தமையே இறக்குமதி செய்யப்பட்ட பால்மான் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அந்நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அரசுத் தலைவர் நாளை பதவி விலகினால் அரசுத் தலைவர் தேர்தலை முன்கூட்டியே நடத்துவதற்கான சாத்திய கூறுகளில் எனவும் அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் ஊடாக புதிய அரசுத் தலைவரை தெரிவு செய்வதே அதற்கான ஒரே வழி எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரேமதாசவின் திடீர் மறைவுக்கு பின்னர் அரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் எதுவும் நடத்தப்படவில்லை. நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை வாக்குகளினால் விஜயதுங்க புதிய அரசுத் தலைவராக தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து அதனை நினைவு கூர்ந்தார். அரசியல் அமைப்பின் பிரகாரம் தற்போது அரசாங்கத்தை கலைக்கும் அதிகாரம் அரசுத் தலைவருக்கு இல்லை எனவும், எனவே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது இலகுவான விடியமல்ல எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமைச்சரை மேற்கோள் காட்டி ஆங்கில ஊடகம் ஒன்று இதனை தெரிவித்துள்ளது. தனியார் பேருந்து சேவைகள் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு.
டொலர் இல்லை. கொழும்பு துறைமுகத்தில் தவம் கிடக்கும் எரிபொருள் கப்பல். இன்றைய வானிலை அறிவித்தல். தண்ணீர் கட்டணம் உயர்கின்றது. பொதுமக்களுக்கு பேரதிர்ச்சி. மீண்டும் பாரிய அளவில் அதிகரிக்கும் பால்மா விலை. கோட்டாபய பதவி விலகினால் அடுத்து என்ன நடக்கும்?